வணக்கம். புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடும் மகாலயபட்சம், மகாலய அமாவாசை விரதம், நவராத்திரியில் தெய்வங்களின் அனுகிரகங்களை பெற நம் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் என்பதாலும், பெருமாளை வழிபட உகந்த மாதம் புரட்டாசி மாதம் என்பதாலும், திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகளை புரட்டாசி மாதத்தில் செய்வதில்லை. புரட்டாசி மாதத்தில் எந்த காரியங்கள் செய்யலாம், என்ன காரியங்கள் செய்யக்கூடாது என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதலாவதாக புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்ச நாட்களில் நம் வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பித்ரு கடமைகளை செய்ய வேண்டும். இது தீராத துன்பத்தை தரக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி நாட்களில் நாம் தெய்வங்களை பூஜையில் அமர வைத்து வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களையும் அனுகிரகங்களையும் பெற நமது வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி மாதம் வந்தால் இந்த மாதத்தில் வளைகாப்பு நடத்தலாம், புது வீட்டிற்கு நிலைவாசல் அமைக்கலாம், குழந்தைகளுக்கு காது குத்தும் நிகழ்ச்சி நடத்தலாம். புரட்டாசி மாதத்தில் புதிதாக தொழில் தொடங்கலாம், அந்த தொழில் நன்றாக வளர்ச்சியடையும். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விஜயதசமி அன்று குழந்தைகள் கல்வி கற்க பள்ளியில் சேர்த்தோன்னா அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். புதிய விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் சிறந்த நாள் இந்த விஜயதசமி. 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் புரட்டாசி மாதத்தில் செய்யலாம். புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. வீடு வாங்குதல், வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடிபோகக்கூடாது. திருமணம் போன்ற பெரிய சுப நிகழ்ச்சிகளை இந்த புரட்டாசி மாதத்தில் நடத்தக்கூடாது. புரட்டாசி மாதத்தில் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட துவங்கும். இந்த சமயத்தில் அசைவ உணவை அதிக அளவில் எடுத்துக்கிட்டோன்னா அது நம் உடல் நலத்திற்கு தீங்கை ஏற்படுத்தும். நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் தான் இந்த மாதத்தில் அசைவ உணவை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. புரட்டாசி மாதத்தில் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் பயனளிக்கும். இதனால் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் வந்து நம்மிடம் உள்ளது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.